வணக்கம். இந்த மரம் எதனால் விழுந்தது அப்படின்னு தெரியல, கொஞ்சம் சோர்வாக இருந்தது. நல்லா ஓரளவு பெரிய கண்ணு தான். இது எதனால் விழுந்தது அப்படின்றதே யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மரத்துக்கு வந்து இந்த இடத்துல தான் ஏதோ ஸ்ட்ராங் இல்லாத மாதிரி தெரியுது. ஸோ இங்கே ஏதோ ப்ராப்ளம் இருந்து அது வந்து சாஞ்சிருக்கு, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோட மட்டையெல்லாம் வந்து வெட்டியாச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, பக்கத்துலேயே இது இப்படி இருக்குது, கொஞ்சம் சோகமாகவே இருக்குது அப்படின்றதுனால பக்கத்துலேயே ஒரு கண்ணு போட்டாச்சு. அந்த கண்ணு போட்டதுனால அது கொஞ்சம் நல்லா தெளிவாக வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தை க்ளீன் பண்ணுவோம். இங்கே ஒருத்தர் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. டிட்டி டேய், என்ன பண்ணுற என்ன பண்ணுற? ஓகே, இப்போ வந்து இதில் சீந்தில் கொடி இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அந்த சின்ன தென்னங்கன்னை வந்து வளர்கிறதுக்கு உதவுவோம். சீந்தில் கொடி வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்து அதை வந்து கட் பண்ணி விடணும். அடியிலேருந்து கட் பண்ணணும். அது இருந்தால் வளர விடாது செடியை. இது வந்து குப்பைமணி, குப்பைமணி செடியும் அது கூட வளருது. அதுக்கு தேவைப்படுது போல் குப்பைமணியோட சத்து. ஸோ இப்போ அந்த கண்ணு கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. மரம் கீழே விழுந்ததுக்கான காரணம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.